இருந்து ஆசானிடம் ஜென்மத்தை கடைத்தேற்ற வழி பல்வேறு குருமார்களிடம் சென்று அல்லல் பட்டு தன்னுடைய பொருளை இழந்து குடும்பத்தை இழந்து பல்வேறு வகைகளாக இன்னல்களை எதிர்கொண்டு என்ன செய்வோம் என்று தெரியாது தற்கொலை என்ற ஒரு கொடும் முயற்சிக்கு சென்று அதிலிருந்து விடுபட்டவர்கள் ஏராளம். ஆசானிடம் தொடர்பு கொண்டதால் ஆசான் திருவடியை பணிந்ததால் உண்மை மார்க்கத்தை அறிந்தார்கள். உண்மை தலைவனை ஆசானிடம் அறிந்து கொண்டார்கள். உலகத்திற்கு உண்மை தலைவனை அறிமுகம் செய்த ஆசான் ஓங்கார குடிலாசான் அவர்கள் திருவடியை பற்றக்கூடிய மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்கள் திருவடியை பற்றி என்ன கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்ற வழித்துறைகள் எல்லாம் நாம் அனைவரும் அறியக்கூடிய வகையில் மிக எளிமையாக எடுத்துச் சொன்ன கடவுள் ஓங்காரக்குடில் கடவுள். மலேய நாட்டில் ஆசான் திருவடி